ஓ ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆர்டிஸ்ட், ஹோப் யூஆர் டூயிங் கிரேட். ஸோ இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா நான் வந்து இந்த வீடியோவில் என்ன நம்ம போட போகிறோம், டெக்கத்லான் போகிறோம், நம்ம கேம்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் காலமாக. ஸோ என்னென்ன டெக்கத்லான்னா, நமக்கு வந்து சில ஒரு டேபிள் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு, ஒரு கேம்பிங் டேபிள். ஆக்சுவலி வந்து ரொம்ப நாளாகவே நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கேம்பிங் டேபிள் வாங்கணும், ஏன்னா அது இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்து அந்த நேரத்தை காய்கறி அறிஞ்சது இந்த சமைச்சதெல்லாம் வந்து அந்த டேபிள் மேலேயே வச்சு தான் செய்யலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் செம குவாலிட்டியாக இருக்கும் டெக்கத்லானோட ப்ராடக்ட். அதுவும் இல்லாமல் 2 வருஷம் நமக்கு வாரண்டி வேறு கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப முன்னாடியே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ தான் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு. ஸோ ஏன்னா நம்ம இன்னும் 2-3 நாளில் ஏன்னா எலெக்ஷன் வேறு வருது. ஸோ ஹோப் எலெக்ஷனை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து நார்த்து கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூஸாக வந்து ட்ரிப்பில் தான் இருப்பேன். ஸோ கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு ஊருக்கு போகணும். ஸோ இந்த விஷயம் மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம முடிக்கணும். ஸோ இப்போ வந்து என்னென்ன வாங்க போகிறோன்னா, அந்த ஒரு இது வாங்கணும், அப்புறம் ஒரு ட்ரக்கிங் ஷூ வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு குட்டி விலாகாக தான் இருக்கும், பட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் விலாகு. நீங்கள் நான் கீழே ஒரு லிங்க் கொடுப்பேன் நான் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட். நீங்கள் வேணால் அது மாதிரி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நான் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கலான் இருக்கேன் இந்த வாட்டி. ஏன்னா நம்ம வந்து நான் அங்கெல்லாம் போகிறோம்ல. ஸோ ஏதோ ட்ரக்கெல்லாம் போனால் நம்ம வந்து ப்ராப்பரான கியர்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த வாட்டி அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே, நம்ம தேவைகளுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் தானே பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு. ஸோ வாங்க நம்ம வந்து நேராக டெக்கத்லான் போயிட்டு கன்னியூ பண்ணுவோம். ஸோ கைஸ் வந்து நம்ம டெக்கத்லானோட பார்க்கிங் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து அப்படியே மேலே போவோம். நானும் முகேஷ் ப்ரோ தான் இப்போ இருக்கோம், அவங்கள மேலே ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ மீரானாவும் நம்ம ரோஸ் அக்காவும் ஸோ மேலே போய்ட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அப்படி சுப்ரதா நான் பார்த்துட்டு நம்ம வந்து டேபிள் வாங்கணும். ஆக்சுவலாக நம்ம அந்த நேரத்துக்கு நீங்கள் போன விலாகலேயே பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த சமைக்கிறதுக்கெல்லாம் ஒரு டேபிள் வந்து கீழே உட்காந்து இது பண்ணோம். ஸோ அதுக்கு அழகான ஒரு டேபிள் பார்த்துருக்கேன், அந்த டேபிளை வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷூ வாங்கணும், கேம்பிங் ஷூ. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். பக்கத்தில் நல்லா வந்து மாஸ்க் போட சொல்லுவாங்க, நம்ம வந்து மாஸ்க் போட்டே ஆகணும். ஸோ கைஸ் வந்து நம்ம இப்போ சுப்ராஜனாவை பார்த்துட்டோம். சுப்ராஜனா எனக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து இந்த டேபிளில் வச்சு கட் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள். ஸோ இதில் நிறைய மாடல் இருக்குது, எது நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ட்ரக்கிங் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷூ வேணும். நீங்களாம் அந்த சைடு போயிட்டா நல்லாயிருக்கும். ஒரு மாதிரியா நான் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணதே இல்லை. எடுத்துகிட்டு போயிருக்கேன், இதெல்லாம் கரெக்டாக ஆக்கி விட்டுறதுலாம். ஓகே, என்னென்ன ரேட்டில் இருக்குண்ணா? கொஞ்சம் நல்லதா சொல்லலாம். இதுக்கு ரேட் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகம் போட்டாலும் லைஃப் வரணும். வாரண்டில டிராவல் பண்றல்ல? சோ இது சோ இந்த மாதிரி அந்த வேன்ல டிராவல் பண்றல்ல, நீ டிராவல் பண்றதால அட்லீஸ்ட் உன்னோட வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இல்லாட்டி 3 பேர் இருப்பாங்க. எங்கேயாவது போனா கூட அட்லீஸ்ட் உட்காரணும். நான் இதை சஜஸ்ட் பண்ண, இப்போ சப்போஸ் வந்துட்டு பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இது 1500 ரூபா. இந்த மாதிரி சேர் வரும், 4 சேர் வாங்கிக்கிறோம். ஓகே, என்கிட்ட 2 சேர் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த மாடல் வேண்டாம், இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இது இந்த மாடலில் இந்த மாடல் இது வந்து ப்ரைஸ் 5500. ஆனால் இதில் அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்குள்ளீங்களா? டேபிள் மட்டும் வேணும் அப்படின்னு? அப்படிலாம் டிஸ்கவுண்ட்லாம் இல்லை. இது சுப்ராஜோட சொந்த கம்பெனியாக இருந்தால் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்றது இல்லை ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி கூட இருக்கும். அதான் நீ சொல்ல சி, அதான் ஸோ நீ இதை வேன் லைஃப் பண்ணுற, காரில் ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க கேம்பிங்க்கு, இது பக்காவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அலுமினியம் ஃப்ரேமு, இதுக்கு வந்து வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ். ஓகே, ஆனால் இப்போ இது ஒரு சின்ன ஷேக் இருக்குல்ல, வெயிட் இல்லாதனால ஷேக் இருக்குது. இல்லை இல்லை, இந்த ஸோ இதோட டிசைனே அதுதான். நீ ஸோ அந்த இதெல்லாம் திங்ஸ்லாம் இப்படி வைப்பல்ல? ஆமாம், இந்த இடத்த நான் ஆக்குப்பே ஆகும்போது இது 50 கேஜி வரைக்கும் வைக்கலாம். 50 கேஜி வரைக்கும்? அப்புறம் இது மேலே அடுப்பு வச்சு சமைக்கவும் செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே, அதுக்காக நீ 50 கேஜி இங்கே மட்டும் வைக்கக்கூடாது, அது ஸோ ஸ்ப்ரெட் ஆகும். புரியுது புரியுது. ஆமாம், 50 கேஜி 50 கேஜி வைக்கலாம் மட்டும் இல்லை, ஷுவர் 50 கேஜி தாங்கும். இதில் ஆனால் ப்ரைஸ் கம்மியில் இது நல்லாயிருக்கும். இல்லை அது அதுதான் சொல்கிறேன்ல, சி இப்போ இது இதோட வீட்டில் இந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்னா இது எடுத்துக்கலாம். பட் போட்டு அடி அடி நடிக்கிறது இதுதான் கரெக்ட். நீ மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு இது, ஸோ அது ஒன்றே மாதிரி ஆளுக்கு இது
நீ உனக்கிட்ட இந்த பட்ஜெட்டுக்கு நீ இதை வாங்கிக்கலாம். அப்போ இது ஓகே இருக்கட்டும், எனக்கு அப்புறம் ஷூ பார்ப்போம். ஷூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் வச்சு நான் இதை முடிவு பண்ணுறேன் என்ன வாங்கலான்ட்டு. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஷூஸ் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெக்கிங் ஷூஸு, அதை பார்த்துட்டு நம்ம என்ன பட்ஜெட்டில் வாங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ண போகிறோம். ஆனால் எனக்கு ஒரு ட்ரெக்கிங் போலும் வேணும். நம்ம கால் சைஸ் வந்து செக் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இப்படி அதை வைக்கணும், இப்படி வைக்கணும், இந்த இங்கே வைக்கணும் இல்லை கால். ஆனால் இருக்கா? ஸோ இப்படி தான் உள்ள அந்த ஷூக்குள்ளே இருக்கும் உன்னோட காலு. ஸோ உன்னோட சைஸ் வந்து இது 45. இந்த ஸ்பேஸ் இருக்கும், நீ வந்து ஃப்ரீயாக வச்சிருக்கல்ல. ஸோ இது பேக் பேக்கிங் பண்ணும்போதோ இல்லை ட்ரெக்கிங் பண்ணும்போதோ, ஸோ இது லாங் ட்ராவல் பண்ணுறதா இந்த கால் வந்து டயர்ட் ஆகிட்டு வந்து, ஸோ இது ரிலாக்ஸ் ஆகும். அப் ஹீல் டவுன்களுக்கு வந்து முன்னாடி டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கும். 45 சைஸில் எனக்கு வந்து இந்த மாதிரி பேசிக்கலாம் வேணும், கொஞ்சம் அட்வான்ஸாகவே. ஓகே, ஒரு 2 இயர்ஸ் அடித்தாலும் அந்த இது அந்த வாரண்டியோட ட்ரெக் அண்ட் ரெக் ஷூ. இது செட் ஆகாதுண்ணா மற்ற இடத்துக்கு. இன்னொன்று இது இருக்குது, இதுவும் அதான் ஸ்னோ ஹைக்கிங் ஷூ. இந்த பிரைஸில் அடிக்குது எனக்கு, என்கிட்ட இது தான் இருக்குது. இது பயங்கர, இது வந்து லெதர் ஷூ, இது ஹை ஆங்கிள். நீ இது பேக் பேக்கிங் பண்ணுறதுனாலும் சரி இல்லை ட்ரெக் பண்ணுறதுனாலும் சரி உள்ளே வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு 10,000 steps வரைக்கும், அதாவது 6,000 steps 10,000 steps வரைக்கும் இது லெதர் ஷூ. ஆமாம். ஸோ உனக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து இந்த வாரண்டி இருக்கு, இது பிரேக் ஆனாலும் இந்த சோல் எடுத்துகிட்டு வந்தாலும் எதாக இருந்தாலும். ஸோ கேன் யூஸ் இட். ஸோ கைஸ் வந்து நம்ம ஃபைனலி வந்து இந்த ஷூ தான் எடுத்திருக்கோம். இந்த ஷூ வந்து கரெக்டாக என்ன ப்ரைஸ்னா வருது? 5,500 லைக் நியர்லி வந்து 6,000 rupees. நமக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்டு நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து டெக்காத்ரானோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கிளியரன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து ஆஃபர் விடும். ஸோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து அண்ணா வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த ப்ரைஸ் வரும்போது நான் வந்து அந்த டேபிளும் வந்து லைக் கொஞ்சம் இது அதுலேயும் எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் அந்த 5,500 இதுவே வாங்கலான் இருக்கேன். மீர் அண்ணாலாம் போய் அங்கே உட்காந்துட்டாரு, நம்ம அவர் வந்து ஃபன் பண்ணிட்டு வரோம் கொஞ்ச நேரம். அண்ட் டீஷர்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது. எனர்ஜி பண்ணுறீங்க அவர் தான் அந்த கேம்பிங் சேர் வந்து சார் வாங்க போகிறாரா? ஆமாம், கேம்பிங் சேர் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடலாம். ஆமாம். ஐயோ ஐயோ என்னையா பண்ணுற, நம்ம எப்பவுமே டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருவோம். அதனால பையன் சைக்கிளில் உட்காந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்த்து. சைக்கிள் வாங்க போகிறீங்களா? சரி டென்ட் வாங்கலையா? பார்த்துட்டு இருக்கோம். ஆ இதோ நம்ம நம்ம வந்து கேம்பிங் சேர் ஷூ டென்ட் எல்லாமே வாங்க. ஆமா, இவர் நிறைய பர்சேஸ் பண்ண போறாரு, டிராவல் பண்ண போறோம். ஆமா, கவுண்டர் போறோம், ஃபன் பண்ண போறோம். நீ நானே ஓட டக்கத்துல இருக்குல்ல, ஏன்ட்ட இருக்கு, ஏன்ட்ட இருக்கு, டக்கத்துல நான் வந்து வீடு மாதிரி வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் வந்து இப்போ இது வந்து சேர் வந்து நான் இங்கே டெக்காத்லான்ல பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு ஆஃபர் இருக்கு, ஆஃபர்னா ஒரு இது மாதிரி. ஸோ இப்போ நம்ம வாங்கின ப்ராடக்ட் நம்ம யூஸே பண்ணல, ஆனால் நம்ம நார்த்து போனதும் அதை மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுனா கூட ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச். நம்ம முகேஷ் ப்ரோ கூட 40 liter பேக் கவர் வாங்கியிருக்காரு ப்ரோ கோயம்புத்தூரில். ரெயின் கவர், ரெயின் கவர் பேக்குக்குள்ளே ரெயின் கவர். ஆனால் இங்கே வந்து இப்போது அதை மாற்ற போகிறாரு. எஸ், ஸோ மாற்றி தரேன்ட்டார். ஸோ உங்களுக்கு வந்து 90 நாள் டைம் இருக்குது நீங்கள் வாங்கினது. உங்களுக்கு இது அதர் ரீட்டைலர்ஸ்லாம் இப்படி இல்லவே இல்லை. ஸோ செல்லபிள் கண்டிஷனில் இருந்தால் உங்களுக்கு வந்து 90 நாள் ரிட்டர்ன். நீ இப்போ சென்னையில் வாங்குற, இப்போ சப்போஸ் இல்லை சொல்கிற ஃபார் எக்ஸாம்பிள், ஆமாம் நீ இங்கே வாங்கிட்டு அந்த அசாமில் போய்ட்டு உனக்கு ஏதாவது திங்ஸ் வாங்க போகிற அப்படின்னா, இப்போ அந்த ஷூ வாங்கியிருக்கல்ல அது செல்லபிள் கண்டிஷனில் நீ அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். அது மாதிரி இதுக்கு வந்து பில்லெல்லாம் தேவையில்லை. நீ வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறல்ல அது மட்டுமே போதும். ஸோ நம்ம வந்து பில்லை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் அந்த பயம்லாம் தேவையில்லை. அந்த மாதிரிலாம் நிறைய வந்து ஆப்ஷன் வந்து நம்ம டக்கத்துலலாம் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ பில் பே பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். வாங்கின பொருளுக்கு பில்லெல்லாம் பே பண்ணிட்டு நம்ம சுப்ராஜனா வந்து அவர் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணானா, நீங்கள் அவருக்கு ஃபோன் பே பண்ண நம்ம ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஸோ வந்து பில்லை வாங்கியாச்சு இப்போ வந்து. ஆமாம், இப்போ வந்து வாங்க அப்படியே வெளியே போயிட்டு கிளம்பலாம்.
ஸோ கைஸ் வந்து நம்ம டெக்கத்லான்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம அவுட்டருங்க சி ஓஎம்ஆர் ரோட்டில் தான் இருக்கோம். என்னென்னா நம்ம இந்த இப்போ நான் வாங்கின ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அப்படியே வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படியே ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் அதிலே வந்துடும். உங்கள் பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேம்பிங் ஷூஸ் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் யூ கைஸ் லவ் திஸ் வீடியோ. ஸோ ஒரு சின்ன விலாக் தான், ஒரு இன்ஃபர்மேஷன் விலாக், நம்ம பர்ச்சேஸ் பண்ண விலாக். ஸோ ஹோப் யூ கைஸ் லவ் திஸ் வீடியோ. அப்படியே என்கரேஜ் பண்ணலாம். பாய்.